Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒன் பாட் ரெசிபி வெரைட்டி ரைஸில் வந்து புதினா ரைஸ் எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு புதினாவை நல்லா வந்து கழுவி வச்சுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கணும். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது ஃப்ரோசன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அரை கப் வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து முந்திரி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ச் பட்டை வந்து ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் மூணு வந்து லவங்கம் எடுத்திருக்கேன். பிரியாணி இலை வந்து சின்ன சைஸ் வந்து மூணு எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டு எடுத்தால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி வந்து நான் மூணு கப் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாஸ்மதி அரிசியில் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் புதினாவை ஆட் பண்ணிவிடுங்க. இதிலே வந்துட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு பீஸ் ஆட் பண்ணுறேன். இது ஒரு பீஸை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கிறது, இதையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கணும். குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். இதிலே வந்து தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நெய்யும் எண்ணெயும் காஞ்ச உடனே இதில் நட்சத்திர சோம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கூடவே பிரியாணி இலையும் ஏலக்காவும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இதிலே வந்து நம்ம முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுடணும். வந்து ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வெங்காயத்தை வதக்கும் போதே முந்திரியும் நல்லா செவந்துடும். இப்போ வந்து நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து ஹாஃப் குக்காக இருக்கும்போது இதில் வந்துட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வதங்கிட்டு இருக்கும்போது இதில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பச்சை மிளகா வந்து புதினா கூட அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம், ஒரு பச்சை மிளகா வந்து நம்ம வதக்கிறதுக்கு போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போடல. இந்த ரெண்டு பச்சை மிளகா தான் இந்த புதினா ரைஸ்க்கு வந்து காரத்தை கொடுக்க போகுது. வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கும்போது இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்ட உடனே இதில் அரை கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே இதில் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து மொத்தம் 3 கப் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் அந்த புதினா தண்ணி பார்த்தீங்கன்னா 2 கப் வந்தது. மீதி 2.5 கப் தண்ணி வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்ட உடனே இப்போ மீதி இருக்கிற கொத்தமல்லியை இதில் தூவிடலாம். இதிலே வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்ட உடனே இதை மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் வந்து உடையாத அளவுக்கு ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே இதை குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதை 3 விசிலுக்கு வேக வைக்கலாம். இப்போது 3 விசில் ஆயிடுச்சு. 3 விசில் கழித்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா புதினா ரைஸை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வந்து 3 விசில் வச்ச உடனே வந்துட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஆறின உடனே ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.